அந்த ஒரு ரெலவெண்ட்டா நிக்கிறாங்க பாருங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனா கூட உருவசின்னா தான் கோவிட் டைம்ல வந்து அவங்க தான் மூணு படம் வரிசையாக ரிலீஸ் ஆச்சு இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க வந்து இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ பிராண்ட்

ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் கூட அவங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் டைலாக்ஸ் இருக்கட்டும் இப்போ உருவாசிக்கு இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் வந்த பிறகுதான் அவ்வளவு காலையில கொஞ்சம் இவங்க தெரியுது பயங்கர சேட்டை பிடிச்சாலும் தெரியுது ஃபன்னு கலாட்டா வீட்டுல அலப்பரா பண்றதுன்னு தெரியுது வீட்டில் நல்ல கலாட்டா ஐயோ தாங்க முடியாது கலாட்டா இவங்களும் அவங்க இப்ப பையன் இருக்காது இல்லைங்களா சண்டி ஆயிப்போச்சு இப்ப போய் சண்டை போட அப்படியா தலையணை போட்டு இங்கிருந்து இவ தலையணை எடுத்துட்டு அந்த பக்கம் ஓடுவான் அதுக்கு முன்னாடி ஓடிடும் அங்கிருந்த அடுத்த தலையணை இது என்னன்னா பாத்ரூம்ல இருக்கும்போது வந்து சும்மா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நம்ம வெறுப்பு ஏத்துணும்ல எப்படியாவது நான் பண்ணுவேன் அண்ணா என்னையும் பண்ணுவாரு அம்மா டக்குனு எரும மாடுன்னு சொன்னாங்களா எதிர்பார்க்கவே இல்லை இல்ல இல்ல எரும மாடு மாதிரி ஆயி போச்சு வளர்ந்துச்சு இன்னும் அந்த சேஸ்டேங்க போல சேச்சியா இந்த படகு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மலையாள இது உருவசி கொஞ்சம் <laughs> 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 ஆனா எங்ககிட்ட கெஞ்சி 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 கெஞ்சு சொல்லியே சொல்லியார் சரி பசங்க எங்க போகுது வேற பிரண்ட்ஸ் ஒன்னும் கிடையாது ஓவரா பிரெண்ட்ஸோ எங்க போறதோ அது கிடையாது இந்த குழந்தைங்க கூட தான் பார்த்தாலே தெரியுது இல்ல இவங்களுக்குள்ளதான் சண்டை போட்டு இருக்க தவிர வெளியில போறதோ அப்படியும் கிடையாது அப்ப நான் என்ன தெரியுமோ போயிட்டு வரட்டும் பரவாயில்ல என் பையன் வந்து முதல்ல சொல்லும் அதுக்கப்புறம் பாப்பா வந்து சொல்லும் ചിന്നവളാർന്നാലും ഇന്നൊരു പ്രതരോ പയൻ എന്ന് അവൻ ബഗനിലെക്ക അവൻ വന്ന ഇതെവിടെ കലാട്ടാണ് ഇവ എല്ലാം സപ്പോ വാട്ടി തന്നെ അനപ്പിട്ട് വര എം ചല്ല അമ്മ നെറിയ വാട്ടി പോകോ വരതോ ഇവങ്ങൾക്ക് ഇപ്പോൾ ടൈം ഇല്ല

தங்குவார் கிழிஞ்சிரும் ஓகே மேம் எனக்கு ஒரு இதுல வந்து இதை வந்து ரீக்ரியேட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா பழசு நீங்க எங்க டீன்ல இருக்கும் போது டீனேஜ்ல இருக்கும் போது வயசை பத்தி சொல்றது இல்ல அப்ப அப்ப எடுத்த உங்களோட ஒரு மூணு பேரோட போட்டோ டி ஷர்ட் போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா கை இப்படி வச்சிருக்கிறாங்க சம்மா கெத்தா இருக்கும் அது 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 யாராவது இப்போ ரீக்ரியேட் பண்ணா கூட எனக்கு தெரியல எனக்கு அப்படி செட் ஆகும் மூணு பேரும் செம்ம அழகாக இருப்பீங்க வேற அது வேற விஷயம் அப்போ ஸோ அந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் பசங்கிட்டதான் இருக்கா இந்த கசின் கேங் கிட்ட நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய ஸ்டைல் நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு எங்ககிட்ட சின்ன குழந்தைல குழந்தையில கூட ஸ்டைலா எல்லாம் நல்லா போட்டோஸ் எடுத்திருக்காங்க நாங்க என்ன சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு கேங்கா இருப்போம்ல நாங்க தான் ஃபுல்லா போஸ்ட் பண்றது இங்க போனா போட்டோ எடுக்கிறது இப்பயுமே அப்படிதான் ஆனா இந்த பிரதர்ஸ்க்கெல்லாம் பிடிக்காது என்ன இந்த பொண்ணுங்க வந்தாலே போன் எடுத்தாலே செல்ஃபி நானும் தேஜும் வந்து நாங்க ரெண்டு பேரும் செல்ஃபிஸ் எடுத்துட்டே இருப்போம் வீட்டுல வந்த பூம்பாட்டா குஞ்சாட்டா ரெண்டு பேர் அவங்க இவங்க பேரு வீட்டுல பேரு பூம்பாட்டா பேர் குஞ்சாட்டா பேர் அது மீனிங் தெரியுமா பூம்பாட்டானா பட்டர்ஃப்ளை குஞ்சாட்டான்னால் சின்ன அந்த சிட்டு குருவி இருக்குல்ல குருவி அந்த குருவி பேர் தான் குஞ்சாட்டாடையின் பேர் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்பவுமே ஃபோட்டோஸ் நல்ல ட்ரெஸ் பண்ணி எங்கேயாவது கிளம்புற டைமில் வீட்டில் நிற்கிறக்கு பார்த்தா கேவலமாக இருக்கும் காதில் போடாது கழுத்தில் போடாது எதுவும் போடாது தலையெல்லாம் பாரி எண்ணெய் தேச்சு உச்சியில் வச்சு ரெண்டு பேரும் ஆனால் எங்கேயாவது கிளம்புற நேரத்தில் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுச்சுன்னா ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ் தான் நிறைய வெரைட்டி எடுக்கிறாங்க அப்போ எங்களுக்கு சாய்ஸ் கிடையாது கேமரா அது இருக்கிறது ரொம்ப அபூர்வம் வீட்டில் இந்த பத்திரிக்காரங்க அவங்க வரும்போது தான் மீடியா வரும்போது தான் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்போ தான் போஸ்டஸ் எல்லாம் பண்ண முடியும் அதில் பார்த்தா அந்த ரேர் அது ரேர் தான் இப்போ ஏன்னா இவங்களுக்கு மொபைல் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்

அப்படி சொல்லி தான் மொமெண்ட்டில் அந்த மொமெண்ட்டில் வந்து இப்போது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த டைமில் சேஞ்ச் பண்ணுவாங்க டேக்கில் பண்ண லைக் ரிஹர்சல் பண்ண மாதிரி டேக்கில் அடிக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து எங்களுக்கு சொல்லி தருவாங்க அவங்க போய் பதட்டப்படக்கூடாது அங்கே போய் சும்மா நிற்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லி தருவாங்க அம்மாவோடது சித்தியோடது வந்து ஃபஸ்ட் டேலண்ட் ஆஃப்கோர்ஸ் டேலண்ட் அதுக்கப்புறம் ஸ்பொன்டேனியஸாக அவங்க எப்படி டைலாக்ஸில் ஆட் பண்ணுவாங்க ஆக்ஷன் டைலாக்ல ஆட் பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் அது தேர்ட் வந்து அந்த ஒரு ரெலவெண்ட்டாக நிற்கிறாங்க பாருங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனால் கூட அவங்க அந்த ரெலவென்சியே மாறாமல் உருவசினா உருவசி தான் அது அப்படி நிற்கிறாங்க பாருங்க அது ஒரு குவாலிட்டியாக என்னன்னு எனக்கு தெரியல பட் அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவங்களுக்கே தெரியலன்னா ரொம்ப நாளாக அதை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப நாளாக அது என்ன

உண்மையாவே ஸ்டாலின் அந்த மாதிரி கேரக்டர் ஆமா பயங்கரமா பண்ணிருப்பாங்க